ஹாய் வீவர்ஸ், தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். ரபேல் போர் விமானத்தின் அதிதிறன் வாய்ந்த சிறப்பு அம்சங்களும் அதன் ஆற்றல்களும் பற்றியே நாம் இன்று பார்க்கப் போகின்றோம். வாங்க வீவர்ஸ், வீடியோவுக்குள் போகலாம். நான் உங்கள் எஸ்எஸ். திஸ் இஸ் எஸ்எஸ் வியூ தமிழ். இந்த ரபேல் போர் விமானமானது இரட்டை என்ஜின் கொண்டதாகும். இதனால் எந்த காலநிலைகளிலும் எதிரியின் இலக்குகளை மிக துல்லியமாக தாக்க முடியும். மிக கடுமையான குளிரிலும் இயக்க முடியும். 9 டன் எடையுள்ள ஆயுதங்களை இதன் மூலம் எடுத்து சென்று தாக்க முடியும். எதிரிகளின் ரேடர் கண்களுக்கு தெரியாத அளவுக்கு விசேட வடிவமைப்பு கொண்டது. இதன் அசாத்திய வேகமும் இதனை கண்டறிவதும் இதனை தாக்குவதும் மிகவும் சவாலான விடயமாகவே இருக்கும். சாதாரணமான போர் விமானங்கள் 44 ஆற்றலை இந்த ஒரு ரபேல் போர் விமானம் கொண்டுள்ளது. ரபேல் போர் விமானம் 15.3 மீட்டர் நீளமும் 10.9 மீட்டர் அகலமும் 5.3 மீட்டர் உயரமும் கொண்டதாகும். ஒரு முறை எரிபொருள் நிரப்பினால் 3,700 கிலோமீட்டர் பறக்கும் இந்த ரபேல் போர் விமானம் மல்டிபிள் டார்கெட்டுகளை ஒரே நிமிடத்தில் தாக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது. மற்ற விமானங்களை விட இன்னொரு தனித்துவம் என்னவென்றால், மற்ற போர் விமானங்கள் சர்வீஸ் போட குறைந்தது 2 முதல் 5 நாட்கள் வரை ஆகுமாம். பட் இந்த வாகனம் 8 மணி நேரத்திலே சர்வீஸ் செய்யலாம். இதன் பராமரிப்புக்கும் குறைந்த நேரமே போதுமாக உள்ளது. மணிக்கு 2,130 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் வல்லமை கொண்ட இந்த ரபேல் போர் விமானம் இயல்பாகவே மணிக்கு 1,912 கிலோமீட்டர் வேகம் வரை இதனை செலுத்த முடியும். ரபேல் போர் விமானம் ஏர் சுபீரியாரிட்டி என்ற வகையைச் சேர்ந்தது. அதாவது வானிலிருந்து தரை தாக்குதல்கள் வானிலக்குகளையும் தாக்கும் என்பதுடன் எதிரி நாட்டு வான்பகுதியையும் தனது கட்டுக்குள் எடுக்கும் திறன் வாய்ந்தது. இந்த ஏர் சுப்பீரியாரிட்டி போர் விமானங்களில் இருக்கும் சாதாரண ஏவுகணைகள் 37.4 கிலோமீட்டர் தூரத்துக்கும் அப்பால் உள்ள வான் இலக்குகளையும் துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டது. எதிரி நாட்டு வான்பகுதிக்குள் நுழையாமலே அங்குள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. ரபேல் போர் விமானத்தின் மிக முக்கிய சிறப்பு அம்சங்களில் ஒன்று, அணுகுண்டுகளையும் இதன் மூலம் எடுத்துச் சென்று எதிரிகளின் இலக்குகளை துல்லியமாகவும் துவம்சம் செய்யக்கூடியது. ஓகே வீவர்ஸ், மீண்டும் மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய்புறம் உங்கள் எஸ்எஸ்.